Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பன்னீர் கிரேவி. இதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம்ஸ் ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து நான் தா பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஊறும் நம்ம மேரினேட் பண்ணுறப்ப. அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை குடமிளகா, அப்புறம் சிகப்பு குடமிளகா கொஞ்சம் ஒன்றே ஒன்று, அப்புறம் 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப், அப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா பாலில் வந்து நான் வந்து சாஃப்ரான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வணக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரு பிளாக் காடமும், அது வணக்கிறதுக்கு மட்டும்தான் அரைக்கக்கூடாது. பட்டர் வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு ஒரு 6-7 பல் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் பே லீஃப். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வணக்கி அரைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வானலையில் வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம் தயிரில். ஸோ பன்னீர் குடமிளகா கூட வந்து தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து மல்லித்தூள், கரம் மசாலா ரெண்டையும் போட்டு நல்லா பரட்டி வச்சிடணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த தயிர் இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் படுற மாதிரி. இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பேலீஃப், அதுக்கப்புறம் பிளாக் காடமும், ஜீரா. இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டுடணும். நான் எடுத்து வச்சுருக்க கியூப்பில் 1/2 கியூப் போட்டிருக்கேன். மீதி 1/2 கியூப் வந்து எண்ட் ஆஃப் த குக்கிங்கில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பட்டர் போட்ட உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க கிரேவியை ஆட் பண்ணிடணும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வர மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரெஷ் பன்னீர் தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி சால்ட் பண்ணவே இல்லை, இல்லை ஃப்ரைட் பன்னீர் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பாலில் வந்து நான் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு அது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகும். ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக ஓரளவுக்கு வெந்த பிறகு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம், சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக வச்சுருக்க கொஞ்சம் வந்து பட்டர் பீஸையும் இதில் ஆட் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ சுவையான ஒயிட் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நான், சப்பாத்தி, பராத்தா எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷன். தக்காளி இல்லை அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போயிடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you. Thanks for watching. Bye-bye.